யாழ் வரணை கரம்பக்குறிச்சி மதியொளி விளையாட்டுக் கழக மைதானத்தில் அப்போலா இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கியன் ராமநாதன் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இன்றைக்கு நான் ஒரு செவியொன்றை பார்த்திருந்தேன். ஆளுநர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவை சந்தித்திருந்தார். 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது சார்ந்து இப்போது அரசாங்கம் ஒரு சிந்தனையில் பேசிக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்து அவர் சொல்லும் போது சொல்லியிருந்தார், நாங்கள் பல நீதி சட்டங்களை உருவாக்கி இருக்க வேண்டும், உருவாக்கவில்லை. உருவாக்கியிருந்தால் இன்றைக்கு மத்தியிலிருந்து எங்களுக்கு வரக்கூட தரக்கூடிய குடைச்சல்களை நிப்பாட்டி இருக்க முடியும் என்று. இதைத்தான் நாங்கள் அந்த காலத்திலிருந்து படித்த பாடா சொல்லி கொண்டிருந்தோம். இந்த நீதி சட்டங்களை உருவாக்குங்கள், நீதி சட்டங்களை உருவாக்கினால் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்களே செய்ய முடியும், மத்தியில் இருக்கக்கூடிய மத்தியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் நிப்பாட்ட முடியும் என்றதை அடிக்கடி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போதாவது அதை உணர்ந்தது நான் நம்புகின்றேன் மிகப்பெரிய விஷயம். ஆகவே எதிர்காலத்தில் இந்த போட்டிருக்க வேண்டிய நீதி சட்டங்களை உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த தடைகளை எல்லாத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் பரவாயில்லை, இப்போதாவது உணர்ந்து அதை செய்வதற்கு முன் வந்ததற்கு நல்ல விஷயம். ஆனால் அடுத்த வடமாகாண சபை தேர்தல் ஊடாக தேர்தல் வைத்தால் அந்த தேர்தல் ஊடாக அந்த சபை ஊடாக இதை சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதே போன்று இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த அரசாங்கம் முற்படுகிறது, சந்தோஷமான விடயம். அது எவ்வளவு தூரமாக நேர்மையாக அதை அமுல்படுத்துவார்கள் என்றது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது.